எல்லாருக்கும் வணக்கம். இப்போ என்னன்னா, இப்போ நம்ம மகா சிவராத்திரி நடந்தது இல்லையா, அப்போ வந்து ரசலிங்கம் அதாவது பாதரசத்துலேருந்து நம்ம எப்படி ரசம் செய்கிறோமோ அது போல் அந்த ரசத்தை பயன்படுத்தி ரசலிங்கம் செஞ்சு வெறும் 18 ரசலிங்கம் மட்டும் தான் செஞ்சுருக்கோம். ஸோ அந்த சிவராத்திரி ஃபுல்லாக உட்காந்து நம்ம அன்பர்கள் அதாவது நம்ம சிஷ்யர்கள் எல்லாமே ஒவ்வொரு ரசலிங்கத்துக்கும் 100,000 முறை பஞ்சாட்சர மந்திரம் சொல்லி சக்தி ஏற்றப்பட்ட ரசலிங்கம் இப்போ ரெடியாக இருக்குது. தேவைப்படுறவங்க கேளுங்க, என்னோடய மெயில் ஐடி நான் போடுறேன். ஸோ தேவைப்படுறவங்க சொல்லுங்கள், நான் உங்களுக்கு நான் அனுப்பி வைக்கிறேன். ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது. வீட்டு அறையில் இருந்தாலே போதும், எந்த விதமான எவெளிப்பில்லி சூனியம் எதுவுமே வராது. ஒரு அற்புதமான ஆற்றலுடையது. எந்த நோயாக இருந்தாலும் சரி, அதற்கு அபிஷேகம் பண்ணி அந்த தீர்த்தத்தை நம்ம உள்ளுக்கு உண்டாலே போதும், எல்லா விதமான நோயும் தீரும் என்பதில் எவ்வித ஐயமும் கிடையாது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம். அதனால தான் வெறும் 18 தான் செஞ்சோம். ஏன்னா இது ரொம்ப ரொம்ப ரேரான விஷயம். அதனால் வெறும் 18 ரசலிங்கம் மட்டும் செஞ்சு இப்போதைக்கு அதை பூஜை முறை பண்ணி, இப்போதைக்கு பூஜையில் இருக்குது எல்லா பூஜை முறையும் முடிஞ்சு, பஞ்சாட்சர மந்திரம் முடிஞ்சு, இப்போது பூஜை அறையில் 18 ரசலிங்கங்கள் இருக்குது. யார் யாருக்கு தேவையோ அவங்க எனக்கு மெயில் ஐடியில் காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் ஃபர்தராக டீட்டெயில் அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு சொல்கிறேன்.